ஹாய் கைஸ், இந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பட்டன் அனிமேஷன் வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் தான். கொடுத்துருக்க ஆசட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆசட்ஸை யூஸ் பண்ணி இந்த பட்டனை கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓன் பண்ணிக்கோங்க. தென் நியூ கம்போசிஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. 1080p கம்போசிஷனோட நேமை வந்து மெயினில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் உங்களுக்கு வேணுன்ற ஆசட்ஸ்லாம் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்குள்ள இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆசட்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முக்கியமானது. ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரவுண்டட் ரெக்டாங்கல் டூவில் யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கல் வரைஞ்சிக்கோங்க. ஷேப் லேயர் கேட்டிருக்கும். ஸோ ஷேப் லேயரில் இருக்க ரெக்டாங்கல் கீழே வந்தீங்கன்னா வந்து ரெக்டாங்கல் பாத்துன்னு இருக்கும். ஸோ அதில் ரவுண்ட்னஸ் வந்து 35 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைஸ் பக்கத்தில் இருக்க அந்த செயின் கீயை எடுத்து விட்டுட்டு ஸோ வந்து 900x200 சைஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அலைன் டேப்பை யூஸ் பண்ணி வந்து சென்ட்ரல் அலைன் பண்ணிக்கோங்க. என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி வந்து ஷேப் லேயரோட நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், மெயினும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு மேலே உங்கள் சேனலோட லோகோ வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை காம்ப்ளீட் ட்ராப் பண்ணிட்டு தென் மேலே இருக்க எலிப்ஸில் டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து மாஸ்க் கிரியேட் ஆகிடும். உங்கள் ப்ரொஃபைல் லேயர் வந்து இப்போ ரவுண்டாக இருக்கும். ப்ரொஃபைல் மேலே ப்ரெஸ் பண்ணி எஸ்கே ப்ரெஸ் பண்ணால் ஸ்கேல் ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்கேல் வந்து 18 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் அலைன் டேப் யூஸ் பண்ணி அதை சென்ட்ரல் அலைன் பண்ணிக்கிறேன். உங்கள் சேனலோட நேம் எழுதிக்கோங்க. மேலே இருக்க டெக்ஸ்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி தென் கேரக்டர் டேப்பை யூஸ் பண்ணி வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கேரக்டர் டேப்பில் ஓப்பனாக இல்லைனா மேலே விண்டோஸ் இதில் கேரக்டர் டேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இப்போ செலக்ட் பண்ணிட்டு கேரக்டர் டேப்பை ஓப்பன் பண்ணி ஸோ உங்களுக்கு வேணுற டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டுட்டோரியல் செக்காக நான் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வச்சு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வேணுற மாதிரி டெக்ஸ்ட் வந்து நீங்கள் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. தென் சைஸ் வந்து 40 வச்சுக்கலாம். ஓகே, தென் இப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த சப்ஸ்கிரைப் இமேஜ் வந்து ட்ராக் பண்ணிட்டு வந்து காம்பனில் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் சப்ஸ்கிரைப் காம்போ ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. தென் அந்த காம்பு ப்ராஜெக்ட் பேனலேருந்து மெயின் காம்பில் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் ஓப்பன் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து நான் 15 வச்சுக்கிறேன். ஸோ சைஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு பொறுத்தது தான். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. தென் அலைன் டேப் யூஸ் பண்ணி மறுபடியும் சென்ட்ரல் அலைன் பண்ணிக்கிறேன். தென் மறுபடியும் பெல் ஐக்கான ட்ராக் பண்ணிட்டு ஒரு காம்பை கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ அந்த பெல் காம்பை வந்து நம்மளோட காம்பில் ட்ராப் பண்ணிக்கோங்க. தென் ஸ்கேல் ஓப்பன் பண்ணி அதை நான் 5 சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சைஸை. ஸோ உங்களுக்கு இன்னும் சின்ன சாவை உடனே சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் சைஸ் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு சைஸ் எல்லாமே ஓகே நினச்சிங்கன்னா தென் கண்டினியூ பண்ணலாம். தென் கர்சரை ட்ராக் பண்ணி ஒரு காம்ப் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் கர்சரை காம்புக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுக்கு மறுபடியும் ஸ்கேலை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வேணுற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. தென் 2 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு பொசிஷன் பண்ணிக்கோங்க கர்சரை. தென் கர்சர் காம்பில் ப்ரெஸ் பண்ணி பிகே ப்ரெஸ் பண்ணி பொசிஷன் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து 2 செகண்ட்ஸில் வந்து ஒரு பொசிஷன் கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இப்போ 5 key frames தள்ளிக்கலாம். பேஜ் டவுன் கீ யூஸ் பண்ணி 5 times வந்து நான் பேஜ் டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணேன். ஸோ 5 key frames தள்ளி போயிடுச்சு. தென் இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். இந்த 3 key frame வந்து ஸ்கேலுக்காக தான், பட் நம்ம பொசிஷனில் வச்சு ரெடி பண்ணலாம் எல்லாமே. 3 seconds 15 frames வந்துருங்க. ஸோ அந்த இடத்துல அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சு உங்களோட கர்சரை வந்து லைட்டாக பெல் ஐக்கான் கிட்ட ப்ரெஸ் தள்ளிக்கோங்க. பேஜ் டவுன் கீயை யூஸ் பண்ணி 5 key frames தள்ளிக்கோங்க. 1 2 3 4 5. ஸோ இங்கே ஒரு கீ ஃப்ரேம். தென் அகெயின் 1 2 3 4 5. ஓகே, 5 frames தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம். 5 seconds 15 frames கிட்ட கீ ஃப்ரேம் வச்சு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து அவுட் அனிமேஷன். கீ ஃப்ரேமோட ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸோ இன் அனிமேஷன் ரெடி பண்ணிடுவோம். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்க ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அங்கே ஒரு பெசியர் கீ ஓப்பன் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் அனிமேஷனை வந்து இந்த மாதிரி ட்விக் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், இதை வந்து அனிமேஷனை வந்து ஒரு பாத்து ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா ப்ரிஃபரன்ஸ்க்காக காட்டுறேன். தென் அகேன் அவுட் அனிமேஷன் கிட்டே போயிடுவோம். ஸோ அதோட கீ அதோட பெஸியர் ஷேப்பையும் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அங்கே பாருங்கள், தென் பொசிஷன் மேலே ப்ரெஸ் பண்ணி F9 key ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஈஸிஸ்க்காக. ஸோ உங்களுக்கு டியூரேஷன் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா ஸோ வந்து கீ ஃப்ரேம்ஸை தள்ளி வச்சு நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக காமிச்சிக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங் இன் அனிமேஷனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு டியூரேஷன் வந்து போதுமா தோணுது. தென் இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனை வந்து அனிமேட் பண்ணுவோம். ஹேண்ட் கர்சர் மேலே யூகியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அந்த 3 set ஆஃப் கீ ஃப்ரேம் வச்சிடல. ஸோ அது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ சென்டர் கீ ஃப்ரேம் போயிட்டு சப்ஸ்கிரைப் காம்ப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிடிஎல் ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லேயர் ஸ்பிளிட் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப்டு அப்படின்ட்டு இருக்க இமேஜை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த லேயரையும் ப்ரெஸ் பண்ணி சிடிஎல் ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். ஸோ வந்து ஸ்பிளிட்டான எக்ஸ்ட்ரா இருக்க டெலிட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம காம்புக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கீ ஒரு கையில் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கேல் பண்ணுங்கள். ஸோ கரெக்டான ரேஷியோவில் வந்து ஸ்கேல் ஆகும். தென் இப்போ பெல் ஐக்கானே வந்து அனிமேட் பண்ணுவோம். நம்மளோட கீ ஃப்ரேம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தென் இப்போ பெல் காம்புக்குள்ளே போயிட்டு பெல் 2 வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வச்சு ஷிஃப்ட் சிடிஎல் ஷிஃப்ட் டியை ப்ரெஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இருக்க செகண்ட் பெல்லையும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க, சிடிஎல் ஷிஃப்ட் டி. ஓகே, ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சார்க்கு வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. இந்த அனிமேஷன் செக் பண்ணிக்கோங்க. அந்த கர்சருக்கு வந்து கிளிக் அனிமேஷன் கொடுப்போம். ஸோ சென்டருக்கு வந்துடுங்க. தென் ஹேண்ட் கர்சர் மேலே ஸ்கேலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. தென் ஹேண்ட் கர்சரோட காமன் லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி யூ கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட கீ ஃப்ரேம் எல்லாமே ரிவீல் ஆகும். ஸோ பொசிஷன் கீயை வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி கிளிக் அனிமேஷன் ரெடி பண்ணுவோம். பெல் ஐக்கன் கிட்ட ஒரு கிளிக் ரெடி பண்ணுவோம். 3 key frames இருக்குல்ல. ஸோ அதில் இருக்க சென்டரோட கீ ஃப்ரேமோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 4 ஸ்கேல் மேலே ப்ரெஸ் பண்ணி ஈஸிஸ்க்காக F9 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த அனிமேஷன் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட அனிமேஷன் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து அனிமேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்கள் காம்பில் நல்ல விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதோட பிக் வைக்க செலக்ட் பண்ணி நல்லாவோட பேரண்ட் பண்ணிக்கோங்க. நல்ல மேல பிரஸ் பண்ணி பி கீயை பிரஸ் பண்ணிக்கோங்க, பொசிஷன் ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க, உங்க ஹேண்ட் கீ எங்க அப்பியர் ஆகுதோ அதுக்கு முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. நகைன் உங்களோட அனிமேஷன்லாம் முடிஞ்சு ஹேண்ட் கீ டிசப்பர் ஆகிற பக்கத்தில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் அகைன் 6 செகண்ட்ஸ்ல வச்சு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க, அனிமேட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வந்துருங்க, தென் கீழேருந்து அப்பியர் ஆக மாதிரி வைப்போம். லாஸ்ட் கீ ஃப்ரேம் போயிடுங்க, அகைன் வந்து கீழே ஸ்லைட் டவுன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அந்த பொசிஷன் மேலே பிரஸ் பண்ணி ஈஸிக்காக F9 பிரஸ் பண்ணிக்கோங்க. தென் நீங்க இருக்க கிராஃப் எடிட்டர் தெரியுதான், ஸோ அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. கிராஃப் எடிட்டர்ல உங்களுக்கு மவுண்டன் மாதிரி தெரியும், இதுல இருக்க கீ ஃப்ரேம் மார்க்கிங்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வச்சிங்கன்னா வந்து அனிமேஷன் ஸ்டார்டிங்ல ஸ்பீடா அப்பியர் ஆகி தென் மெதுவா தென் ஸ்லோவா அப்படியே வந்து நம்மளோட கீ ஃப்ரேம் பொசிஷன்ல செட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இயர் ஷேப்ல ரெடி பண்ணிட்டோம். அகைன் இந்த கிராஃப் எடிட்டர் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நம்ம டிரான்ஸ்பரண்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு கிரீன் ஸ்க்ரீனா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எம்டிஆர் பிரஸ் பண்ணி நியூ சாலிட், தென் இதை கிரீன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேக் காம் சைஸ் பிரஸ் பண்ணிட்டு ஓகே பிரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்ப் ரெடி ஆகிடும். ஸோ அந்த கிரீன் சாலிட் வந்து கீழே ட்ராக் பண்ணிட்டு வந்து போட்டுருங்க, ஐ மீன் பாட்டமில் இருக்கணும். ஸோ நம்ம அனிமேஷன் வந்து கிரீன் சாலிட்க்கு மேலே இருக்க மாதிரி, ஸோ வந்து நம்ம கிரீன் ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து உங்களோட நேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், தென் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மாதிரி. ஓகே, இது உங்களுக்கு இந்த பெல் அனிமேஷன் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு நிறைய டியூட்டோரியல் வேணும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிவிட்டு போயிடுங்க. தேங்க்யூ கைஸ்.